உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் உயர் நீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தலை திட்டமிட்டபடி நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உயர் நீதிமன்றில் இன்று அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஜனவரி 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் மார்ச் 19ஆம் தேதிக்குள் 340 உள்ளூராட்சி மன்றங்களையும் நிறுவுவதற்கு வழிவகை செய்யும் வகையில் மார்ச் 15ஆம் தேதிக்கு முன் உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்துவதை நிறுத்தி வைக்க உத்தரவிடக் கோரி ஓய்வு பெற்ற இராணுவ கர்னல் WMR விஜயசுந்தரவினால் முன்வைக்கப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இந்த அறிவித்தலை நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். இந்த மனு இன்று பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, எஸ் துரைராஜ் மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இந்த அடிப்படை உரிமை மனு தொடர்பில் திருத்தப்பட்ட மனுவை முன்வைக்க அனுமதி கோரினார். அதன்படி திருத்தப்பட்ட மனுவை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அனுமதி அளித்த உயர்நீதிமன்றம் மனுவை வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்க உத்தரவிட்டது. இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பில் சட்டம் அதிபர் ஆஜராக போவதில்லை என தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.